தமிழ் சினிமாவில் நடிகர் நடிகைகளுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறாங்களோ அதே அளவுக்கு வில்லன் கேரக்டருக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன் நடிகரா காமெடி நடிகரா வில்லனா பல பரிமாணத்துல நடிச்சவர் தான் நடிகர் ஆனந்தராஜ் தமிழ் தெலுங்கு மலையாளம் என மூணு மொழியிலையும் கலக்கக்கூடிய நடிகரும் கூட அதே போல நைன்டீன் நைன்டி காலகட்டத்துல இவரை பார்த்தாலே பயப்படும் அளவுக்கு அப்படி ஒரு வில்லனா நடித்த திரைப்படங்கள் நிறையவே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இவரை பார்த்தாலே ஒரு வில்லன் தோரணில இருக்கும் இவரோட உடல் அமைப்பா இருக்கட்டும் முக அமைப்பு இந்த மாதிரி எல்லாத்தையுமே அப்படியே அற்புதமா கண்ட வில்ல நடிகர் அப்படின்னா அது ஆனந்தராஜும் அதே போல குணச்சித கேரக்டர் கொடுத்தாலும் சரி அது அற்புதமா நடித்து நடிகரும் இவர் தான் ஆனந்தராஜ் அவர்கள் நிறைய திரைப்படங்களை நடிச்சிருக்காரு சூரிய வம்சம் சிம்மராசி பாட்ஷா மாநகர காவல் அவசர போலீஸ் நூறு இந்த மாதிரி பல படங்களை இவர் நடிச்சிருக்காரு இப்ப கூட சினிமாவுல நடிச்சுட்டு வந்துட்டு வில்லனா மட்டும் இல்லாம காமெடியிலயும் வேற லெவல்ல இவர் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு காமெடி நடிகர் காமெடி பண்ணா கூட அந்த அளவுக்கு சிரிப்பு வராதுங்க ஆனா இவர் பேசுற எல்லாம் அவ்வளவு அற்புதமா இருக்கும் இருக்கும் வேற லெவல்ல மக்கள் மனதுல ஈஸியாவே இம்ப்ரஸ் ஆயிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பா நானும் ரவுடி தான் படத்துல நடித்த விதம் எல்லாம் மக்களை வெகுவா இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு அது மட்டும் இல்லாம ஜோதிகா ரேவதி இவங்க நடிப்புல ரிலீஸ் ஆன ஜாக்பார்ட் திரைப்படத்திலயும் இவரோட நடிப்பு ரொம்பவே அற்புதமா இருந்துச்சு நாளைக்கு நாள் இவங்க சினிமாவில ரசிகர்களை சம்பாதிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சினிமாவில எந்த ஒரு நடிகரா இருந்தாலும் சரிங்க ரூமர்ஸ்ல சிக்காம இருக்கவே மாட்டாங்க ஆனா இவரை பத்தி கேட்டா ரொம்பவே நல்ல மனுஷர் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க பைல்வான் ரங்கநாதன் கூட இவர நல்ல மனிதர் அப்படின்னு சொல்றாரு ஹாய் வியூவர்ஸ் உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்டா மாத்திறதுக்கு மறக்காம தமிழ் காசப் channel-ல subscribe பண்ணுங்க